கன்னியா ராசிக்கு இந்த மே மாதம் பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து நிறைய ஹர்டல்ஸு, நிறைய ப்ராப்ளம்ஸு எல்லா கன்னியா ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாவில் வந்து தேவுட் ஹவ் காட் எ ரிலீஃப். அதாவது சொல்லணும்னா சுக்கிரன் வந்து உச்சமாக ஏழாம் இடத்துல கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லா ப்ராப்ளம்ஸ் நடுலேயும் ஏதோ ஒரு விதமாக ரிலீஃப் வந்து எல்லா கன்னியா ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக போன மாதம் வந்திருக்கும். அது இந்த மாதம் கண்டினியூ ஆகும். இந்த மாதம் ஒரு மேஜர் எக்ஸ ரிலீஃப் எப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து பாகஸ்தானத்துக்கு போகிறதும் அந்த சூரியனுடைய பொசிஷன் வந்து நல்லா இல்லைன்னா கூட அந்த பதினொன்றாம் இடத்துக்கு 15ஆம் தேதிக்கு மேலே போகிறப்போ குருவினுடைய பார்வையினால் அந்த பாகஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயும் சூரியனும் இட் கம்ஸ் அண்டர் த செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, வர ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சப்போர்ட்டும் இந்த மாதம் மே மாதம் டெஃபினட்டாக கன்னியாராசிக்காரங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்தில் இருந்த ஒரு நிலையற்ற ஒரு தன்மையிலேருந்து விலகி இந்த மாதம் வந்து ஒரு நிலையான தன்மையை நோக்கி போகக்கூடிய ஒரு மாதமாக கன்னியாராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்கும் ஒரு அறிகுறி தெரியும். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால எல்லா பக்கமும் ஒரு அதாவது என்னென்னா எக்ஸஸ் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சாரத்தில் வந்து ஜென்மத்தில் குரு வந்தால் எப்படி அப்படின்னு நம்ம எல்லோரும் கன்னியாராசிக்காரங்க ஃபீல் பண்ணலாம். இந்த ரெண்டாவது ஃபீலிங் வந்து நாலில் இருக்கிற அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் நம்ம சாட்டனுக்கு நம்மளே சனிக்கு கொடுத்துட்டு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இல்லைனா கண்ட சனி, ஏழு நாட்டு சனி, நம்ம நிறையா பேர்லாம் கொடுத்துருக்கோம். பட் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனோட்டேஷன் இருக்கும். அதுக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ நாலில் இருக்கிற சனினால் நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் ஒரு சில ஹர்டில்ஸ் தடுங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற பொசிஷனை வச்சு அது நல்லது கெட்டது நடக்கும். ஸோ இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு வந்து ஒரு நல்ல ஒரு விதமாகவும் நிறையா பேருக்கு செயல்பட்டுருக்கலாம். ஏன்னா அவருடைய பார்வை அஞ்சாம் இடத்துலையும் ஏழில் சுக்கரனாக உச்சமாக இருக்கிற குரு பார்க்குறதும் அதுவும் பாகிஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் செவ்வாயும் அப்புறம் சூரியனை பார்க்குறதும் வந்து ஒரு நன்மையாகவே அமையக்கூடிய ஒரு மாதமாக இது கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் கன்னியாராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கோர்ட்டு, கன்னியாராசி யாருக்கு மையமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு கேஸோ இல்லை ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஏற்பட்டு அதுலேருந்து ஒரு முடிவு அவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய மாதமாக இது எல்லாருக்கும் அமையும். 12ல் ராகு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு வந்து ஒரு நிலையற்ற தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு அன்கன்ட்ரோலபுள் ஜேர்னி அப்படின்வாங்க. அதாவது எந்த ஒரு ஜேர்னி ஷார்ட் ஜேர்னிஸாக இருந்தாலும் லாங் ஜேர்னிஸாக இருந்தாலும் அதில் ஒரு ஹர்டில் இருக்கிறதும் அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெயினாக ஃபிசிக்கலி ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லா கன்னியாராசிக்காரங்களுக்கும் இருக்கும். அது எப்படி சொல்லலான்னா உடம்பு வந்து சௌகரியம் இல்லாமல் இருக்கிறது, எந்த வேலையும் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய கன்னியாராசிங்களுடைய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இதுலேருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா இந்த நாலில் இருக்கிற சனியும் 12ல் இருக்கிற ஒரு ராகுவும் ஜென்மத்தில் இருக்கும் குருவும் இருக்கிற கூட குணங்கள் என்னென்னா இந்த நேரத்தில் அவங்க பெரும்பாலான ஆட்டிடியூடு என்னென்னா டேக் இட் கிராண்டட் அப்படின்னுவாங்க இங்கிலீஷில். தான் இருக்கிற சூழ்நிலை வந்து கண்டிப்பாக மாறாது, நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும்னு நினைக்கிறது. ரெண்டாவது வந்து மெத்தன போக்கு, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளன்னைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு செயல், தேவையில்லாத விஷயங்களை வந்து அதிகமாக திங்க் பண்ணிவிட்டு தன்னுடைய நேரத்தை வீணாக்கிறது, இதெல்லாத்தையும் வந்து இந்த மாதம் வந்து அதிகமாக சுட்டி காட்டினாலும் இதெல்லாம் தன்னுடைய ஆட்டிடியூட்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு தமிழில் ஜென்ரலாக ஒரு ப்ராவர்ப் இருக்கிற மாதிரி கேடு வரும் பின்னே மதிக்கிட்டு விடும் முன்னேன்னுவாங்க. பெரும்பாலான நிகழ்வுகள் வாழ்க்கையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசு மதி சந்திரனுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து நம்ம மனசு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். புதன் வந்து தன்னுடைய புத்தியும் நரமும் செயல்படுறதுனால இந்த சந்திரன் புதனுடைய நிலைமையை வச்சு ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து அவங்க இன்னும் வந்து அவங்களுடைய விதியை வந்து அவங்க கண்ட்ரோலில் எடுத்து பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமையும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் கன்னியாராசிக்காரங்க எதையும் வந்து ஒரு சுறுசுறுப்பாக எடுத்துக்கிட்டு தான் வந்து ஒரு சிந்தனை பண்ணி ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுறது நிறைய பேருக்கு நல்லது. பிறரை சார்ந்தோ இல்லை பிறரை நம்பியோ இல்லை பிறரை குறை சொல்கிற வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்கள் எல்லா கன்னியாராசிக்காரங்களுக்கும் இருக்கும்.
உத்தர நட்சத்திரத்தில் கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஜாப் சேஞ்சஸோ ஒரு எலிவேஷனோ இந்த மாதம் வரக்கூடிய காலகட்டங்கள். அஸ்த நட்சத்திரம் பிறந்து கன்னியாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் 15 days ஒரு டென்ஷனாக இருந்தாலும் லாஸ்ட் 15 days வந்து இந்த ஒரு ஒண்டர்ஃபுல் மாதமாக இந்த மே மாதம் வந்து அமையும். ஸோ இந்த நாளில் இருக்கிற சனினால் வந்து ஜென்ரலாக வீடு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி சமய விஷயங்களில் வந்து ஒரு தடுங்கல்கள் ஏற்பட்டாலும் அது தன்னுடைய பரிகாரத்தினாலோ தன்னுடைய ப்ரேயர்ஸ் தன்னுடைய தியானம் பண்ணுறதுனாலேயோ ஒரு வழிபட்டோ தன்னுடைய நிலையை வந்து ஓரளவுக்கு சீரமைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இந்த கன்னியாராசிக்காரில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து தன்னால் முடிஞ்ச மட்டும் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் அப்புறம் ஒரு சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாகவே எல்லா கன்னியாராசிக்காரங்களுக்கும் அமையும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பக்கா டிவியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.